புனேவில் உள்ள மிக பழமை வாய்ந்த சாந்தினி சவுக் பாலம் வெடி வைத்து தகர்க்கப்பட்டது. நொய்டாவில் இரட்டை கோபுரங்களை தகர்த்த நிறுவனமே பாலத்தை 6 நொடிகளில் இடித்து தரைமட்டமாக்கியது. மும்பை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைக்கிடையில் புனேவில் மிக பழமை வாய்ந்த சாந்தினி சவுக் பாலம் உள்ளது. பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க அம்மாநில அரசு புதிய பாலம் கட்ட திட்டமிட்டிருப்பதால் பழைய பாலம் வெடிப்பொருட்கள் வைத்து தகர்க்கப்பட்டது. பாலத்தை ஒட்டி 200 மீட்டர் சுற்றளவில் இருக்கும் மக்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டனர். போக்குவரத்தும் வேறு பாதையில் மாற்றப்பட்டு பாலத்தில் 1300 இடங்களில் துளையிடப்பட்டு 600 கிலோ வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்டன. 500 மணல் மூட்டைகள், 800 மீட்டர் ரப்பர் விரிப்பான்கள், அதற்கு மேல் அடர்த்தியான துணிகள் என பாலம் வெடிக்கும் சிதறும் பொழுது துகள்கள் நீண்ட தொலைவிற்கு சிதறாமல் அளவுக்கு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனையடுத்து திட்டமிட்டபடி நள்ளிரவு 1 மணிக்கு பாலம் வெடித்து தகர்க்கப்பட்டது. 6 நொடிகளில் பாலம் தரைமட்டமானது. நொய்டாவில் விதிகளை மீறி கட்டப்பட்ட இரட்டை கோபுரங்களை வெற்றிகரமாக வெடிவைத்து தகர்த்த எடிஃபைஸ் என்ஜினியரிங் நிறுவனமே புனேவிலும் பாலத்தை தகர்க்கும் பணியில் ஈடுபட்டது. 15 JCP இயந்திரங்கள், 10 ஃபோர்க் லேண்ட் இயந்திரங்கள், 30 லாரிகள் இடிபாடுகளை அகற்றும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. இன்னும் சில மணி நேரங்களில் இடிபாடுகள் முழுமையாக அகற்றப்பட்டுவிடும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.